السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان يوم الدين أما بعد منيمك الله نلدي أرجله الله تعالى إن سطية ماركة مانا إسلامي ماركة تيجي அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் உள்ளத்தை நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதற்கான தூய்மைப்படுத்துவதற்கான 10 அடிப்படைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெரியப்படுத்துகிறான். சூரத்து ஷம்ஸில் வஷம்ஸி வதுஹாஹ வல்கமரி இதா தலாஹ வன்னஹாரி இதா ஜல்லாஹ வல்லைலி இதா யக்ஷாஹ வஸ்ஸமாஇ வமா பனாஹ வல்அர்தி வமா தஹாஹ வநஃப்ஸி வமா ஸவ்வாஹ ஃபஅல்ஹமஹ ஃபுஜூரஹ வதக்வாஹ கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ வகத் ஹாப மன் தஸ்ஸாஹ. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சூரியன் மீது, பிறகு சந்திரன் மீது, பகல் மீது, இரவு மீது, வானத்தின் மீது, அதே மாதிரி பூமியின் மீது சத்தியம் செய்துவிட்டு தொடர்ந்து சொல்றான், நஃப்ஸின் மீது சத்தியமாக, உள்ளத்தின் மீதும், அதை சீராக்கியின் மீதும் சத்திய செவ்வையாக்கியின் மீதும் சத்தியமாக. அல்லாஹ் அந்த நஃப்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், நல்லதையும் கெட்டதையும் அறிவித்து கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், யார் ஒருவர் கத் அஃப்லஹ மன் ஜக்காஹ, யார் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். கலங்கப்படுத்தி விட்டாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு தெரியப்படுத்துறான். அப்ப படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யறான் அல்லாஹ், அதுல நஃப்ஸின் மீது சத்தியம் செய்யறான். அப்போ அல்லாஹ் படைப்பினங்கள்ல ஒன்றின் மீது சத்தியம் செய்யறான்னு சொன்ன அது மிக முக்கியமான அம்சமா இருக்கும். ஆகவேதான் அல்லாஹ் நஃப்ஸின் மீது, உள்ளத்தின் மீது சத்தியம் செய்து விட்டு சொல்றான், இந்த உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துறாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, யார் இதை கலங்கப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துறான். எனவே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெற்றியா இருக்கணும்னு சொன்னா, நாம் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு அளவுகோலாக இருப்பது நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவது. எனவே உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்துறோம்னு சொன்னா நன்மைகளை கொண்டும் நல்ல சாலிகான அமல்களை கொண்டும் அதை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், பாவங்களை விட்டு விலகணும். ஒருவர் உள்ளத்தை கலங்கப்படுத்துவது என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபடுறான்னு சொன்ன, பாவங்கள் செய்யறான்னு சொன்ன, அதனால் அவருடைய நஃப்ஸ் என்ன ஆயிடும், கலங்கமாகிவிடும் என்று சொல்லி மார்க்க நமக்கு தெரியப்படுத்துது. ஆக நினைக்க அல்லாஹ்வுடையார்களே, நம்ம இங்க பார்க்குவோம், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நஃப்ஸை எப்படி சுத்தப்படுத்தணும், எப்படி அதை பரிசுத்தமாக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அதற்கு மார்க்க அறிஞர்கள் பல விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் குறிப்பிடும்படியாக ஷேக் அப்துல் ரசாக் அல் பதர் ஹஃபீதுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், சவுதியை சேர்ந்தவங்க, அவங்க எழுதிய நூல் அஷ்ரு கவாயித் ஃபி தஸ்கியத்தின் நஃப்ஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான 10 அடிப்படைகள் என்ற ஒரு நூலை, சிறிய நூல் எழுதியிருக்கிறாங்க. அதைத்தான் நான் சார் இங்கே சுருக்கமாக சொல்ல போறேன். அதுல முதலாவது அடிப்படை அத்தௌஹீது அஸ்லுமா தஸ்குபிஹின் நுஃபூஸ், தௌஹீது தான், அல்லாஹ்வை வணங்குகின்றோமே அந்த ஓரிரை கொள்கை தான் தௌஹீது தான், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான முதல் அடிப்படை. இதுக்கான ஆதாரங்களை பாருங்க, அல்லாஹ் 51வது அத்தியாயத்துல 56வது வசனத்துல சொல்றான், கொஞ்சம் பசங்கள்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கவங்க முடிஞ்ச அளவு, வமா கலக்கு ஜின்ன வலின்ஸ் இல்லா லியாபுதூன், அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி தவிர படைக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மனுஷன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, அல்லாஹ்வை வணங்கணும். தூதர்கள் அனுப்பப்பட்டதற்கான நோக்கம் என்ன, இதே நோக்கம்தான். அல்லாஹ் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல அன் இஅபுதுல்லாஹ வஸ்தனிபுத் தாகூத், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பணும். அவங்க சொன்ன செய்தி என்ன, அல்லாவை மட்டும் வணங்குங்கள், தாகூத்துகளை விட்டு, அல்லாவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்து தாகூத்துகளை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் சொன்னாங்க.
அப்ப நபிமார்கள் மனிதர்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு போறதுக்காண்டி வந்தாங்க, அவங்க நரக நெருப்பத்து காப்பாற்றுவதற்காண்டி வந்தாங்க. அப்ப அவங்க சொன்ன முதல் விஷயமே என்ன, இந்த தௌஹீது தான். அப்ப தௌஹீதை கொண்டுதான் ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்த முடியும். சிறுக்க உள்ள சுமந்துக்கிட்டு ஒருபோதும் நாம நம்முடைய ரசு சுத்தப்படுத்தவே முடியாது. இதுக்கு என்ன ஆதாரம் என்று பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தெரியப்படுத்துறான். 41வது அத்தியாயத்துல 17வது 71வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வவைலுல் லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யுதுன ஸகாத வஹும் பில் ஆகிரத்தி காஃபிரூன். முஷ்ரிக்குகளுக்கு கேடு உண்டாகட்டும், ஷிர்க் செய்றவங்களுக்கு கேடு உண்டாகட்டும். ஏன், அவர்கள் ஜக்காத்தை வழங்கவும் மாட்டாங்க, மேலும் மறுமை நாளை அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, முஷ்ரிக்குகளுக்கு கேடுதான். ஏன், அவங்க அல்லாஹ் சொன்ன கடமையை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் எதை நம்ப சொன்னாங்களோ அவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னதை செய்யாமலும் அல்லாஹ் நம்ப சொன்னதை ஒருத்தர் மறுத்தான்னா எங்கிருந்து அவருடைய நப்சு சுத்தமாகும், ஒருபோதும் சுத்தமாகாது. ஆகவேதான் இந்த வசனத்தை வைத்து இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நம்முடைய நப்சை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு தௌஹீத் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை. தௌஹீதை கொண்டுதான் நாம நம்முடைய நப்சை என்ன செய்ய முடியும், சுத்தப்படுத்த முடியும். எந்த ஒரு உள்ளத்துல ஷிர்க் இருக்குமோ, எந்த ஒரு மனிதனிடத்துல இணை வைப்பு இருக்குமோ, அந்த மனிதனால் ஒருபோதும் தன்னுடைய நப்சை சுத்தப்படுத்தவே முடியாது. ஏன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 39வது அத்தியாயத்துல 65வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லயின் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக லதகூனன மினல் காஸிரீன். தூதரே, உமக்கு முன்பும் நான் அனுப்பப்பட்ட தூதர் எல்லாத்துக்கும் கொடுத்த செய்தி என்ன, வகி செய்தி என்ன, நீங்கள் அனைவரும் நீங்கள் எந்த ஒருவரும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய எல்லா நல்லறங்களும் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப தூதராகவே இருந்தா கூட இணை வைத்தாங்க, நல்லறம் எல்லாம் அழிக்கப்பட்டோம். நல்லறம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நப்ஸ் எங்க தூய்மையா இருக்கும், அது கலங்கப்பட்டதா ஆயிடும். ஆகவேதான் யார் ஒரு மனிதன் சிறுக்கிலிருந்து விலகி தௌஹீத் கொள்கையில உறுதியா இருக்கிறானோ அந்த மனிதன் தான் நேர்வழியில் செல்ல முடியும், அந்த மனிதன் தான் சரியான பாதையில் இருக்க முடியும். நல்லா தெரியப்படுத்துறான் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துல 82வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸு ஈமானம் பிஸுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், எவர் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானை ஷிர்க் என்று சொல்ல ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த அநீதியோடு கலந்து விடாமல் இருக்கிறாரோ, ஈமான் கொண்டு அந்த ஈமானை ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அநீதியோடு கலந்து விடாமல் இருக்கின்றாரோ அவர் அபயம் பெற்றவர், அவர்தான் நேர்வழியில் இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நமக்கு தெரியப்படுத்துறான். ஆகவே நம்முடைய நப்சை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முதல் அடிப்படை நாம் சிறுக்கிருந்து விலகி தௌஹீத் கொள்கையில இருக்கணும். அடுத்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான இரண்டாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், அத்துவா மிஃப்தா ஜகாத்தி நுஃபூஸ், துவா இருக்கிறதே இதுதான் நப்சை பரிசுத்தப்படுத்துவதற்கான சாவியாகும். ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்த விரும்புறான்னா, தான் நல்லவனா மாற விரும்புறான்னா, அவன் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கணும், அவன் தௌஹீத் கொள்கையில் இருக்கிறானா, அடுத்து அவன் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும். தன்னுடைய நப்சை சுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் என்ன செய்யணும், துவாவாக கேட்கணும். ஏன் பாருங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க, லைஸ ஷய்உன் அக்ரம அல்லாஹி மினத் துவா. ரசூலுல்லா சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் அவனை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல துவாவை தவிர எதுவும் ஒன்று பெருசா கண்ணியப்படுத்தக்கூடியது கிடையாது. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எது கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம், நம்ம அவங்கிட்ட துவா கேட்பது. ஒரு மனிதன் அல்லாஹ்ட போய் துவா கேட்கிறானா, தன்னுடைய ஏழாமை அவங்க வெளிப்படுத்துறான், அல்லாஹ் நீ உயர்ந்தவன், நான் உன்னுடைய அடிமை, அனைத்து விஷயங்களையும் நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் என்பது என்ன செய்யற அந்த மனிதன் கேட்கிறான். அப்ப துவாவாக நம்ம என்ன செய்யணும், அதை கேட்கணும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. இந்த துவால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என்னுடைய நப்சை நீ என்ன செய்ய, அதுல இறையச்சத்தை நீ கொண்டு வா, ஏற்படுத்து, அதை நீ தூய்மைப்படுத்து, அதை தூய்மைப்படுத்துவது நீனே சிறந்தவன், அல்லாஹ் நீனே அதற்கான பொறுப்பாளி, நீனே அதற்கான காவலாளி என்று சொல்லி என்ன செய்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதிருக்கிறாங்கன்றதை பாக்குறோம். ஆகவே நப்சை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி துவாக்களை அதிகமா நம்ம கேட்கணும், அல்லாஹ்ட்ட அதிகமா மன்றாடணும். பாருங்க,
நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை அதிகமாக கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், இதயங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய இதயத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக. ரசூல்லா அல்லாட்ட இந்த துவாவை கேட்கிறாங்க, இதயங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய இதயத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக. ஆக நாமளும் என்ன செய்யணும், இந்த மாதிரி துவாக்களை அதிகமாக கேட்கணும். ஏன்னு சொன்னா எந்த ஒரு மனிதனும் சுயமாக நான் இன்னிலிருந்து நல்லவனா மாறிட போறேன், நான் இன்னிலிருந்து என்னுடைய நஷ்ட சுத்தப்படுத்திக்க போறேன், நான் வந்து இன்னிலிருந்து சரியான பாதையில போயிட போறேன் என்று நாம சுயமா முடிவெடுத்துட முடியாது. ஏன் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலவுலா ஃபஸலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா தக்கா மின்கும் மின் அஹதின் அபதா வலக்கின்னல்லாஹ யுஸக்கி மன் யஷா. அல்லாஹ் சொல்றான், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அவருடைய கருணையும் இல்லை என்றால் உங்களில் எந்த ஒருவரும் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, உங்களை பரிசுத்தப்படுத்தவே முடியாது. எனினும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்று சொல்லி அல்லாஹ் தெரியப்படுத்துறான். அப்ப நாம சுயமா என்ன செஞ்சிட முடியாது, நம்ம நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அல்லாஹ் யாருக்கு அதற்கான தௌஃபீக்கை கொடுக்கிறானோ, அல்லாஹ் யார் மீது அருள் புரிகிறானோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். எனவே நாம என்ன செய்யணும், அனைத்து நன்மைகளும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்ட நேரடியாக என்ன செய்யணும், துவாவாக கேட்கணும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய மனதில் இதை பைய வைக்க செய்தாங்க. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஹுத்பத்துல் ஹாஜா படிக்கும்போது சொன்னாங்க, மன் யஹ்தியுல்லாஹு ஃபலா முதில்லல வமன் யுத்லில் ஃபலா ஹாதியல. அல்லாஹ் யாரை வழிகட்டில் விட்டு விட்டானோ அவனை நேர்வழிப்படுத்தவும் யாரும் கிடையாது, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்து விட்டானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை என்று சொல்லி இந்த இதை என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ் மக்களுக்கு பதிய வச்சாங்க அப்படின்றத பாக்குறோம். ஆகவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான இரண்டாவது அடிப்படை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அதற்காக நாம் துவா செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான மூன்றாவது அடிப்படை என்னன்னு சொன்னா, அல் குர்ஆனுல் கரீம் மன்பவு தஸ்கியா, குர்ஆன் இருக்கிறதே இந்த குர்ஆன் தான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு நீரூற்றாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை நம்ம பரிசுத்தப்படுத்த நினைச்சோன்னு சொன்னா குர்ஆனோடு நம்ம நெருக்கமான தொடர்பை வைக்கணும். என்ன ஆதாரம், சூரத் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துல 164வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்ரு அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமஹும் அல்கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் முஃமின்கள் மீது என்ன செஞ்சிருக்கிறான், அருள் புரிந்திருக்கிறான். அவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். அந்த தூதர் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு முன்பு ஓதி காட்டுகின்றார்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றார்கள். கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதத்தையும் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய சுன்னாவையும் அவர்களுக்கு இவர்கள் கற்றுத்தருகிறார் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ், அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு அதை கொண்டு என்ன செய்தாங்க, அவங்களே பரிசுத்தப்படுத்தினாங்க என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க என்னவென்று, யார் ஒருவர் குர்ஆனை பின்பற்றி நடப்பாரோ அந்த மனிதர் லா யலில்ல ஃபி துன்யா வலா யஸ்கா ஃபில் ஆகிரா, அவர் உலகத்தில் அவர் வழிகிடவும் மாட்டார், நாளை மறுமையிலே துர்பாக்கியவானாலும் ஆக மாட்டார். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, யார் குர்ஆனை பின்பற்றி நடப்பாரோ அவர் இந்த உலகத்திலும் வழிகிட மாட்டார், மறுமையிலும் துர்பாக்கியவானாக ஆக மாட்டார் என்பதற்கு நான் அல்லாஹ் என்ன செய்யறான், உத்தரவாதம் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வே உத்தரவாதம் கொடுத்ததா சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆதாரம், குர்ஆன்ல உள்ள 20வது அத்தியாயத்துல 123வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க, ஃபமனித்தபா ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. யார் அல்லாஹ் சொல்றான், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடப்பாரோ அவர் வழிகிடவும் மாட்டார், துர்பாக்கியவானாகவும் ஆக மாட்டார் என்று சொல்லி தெரியப்படுத்த என்ன செய்யறாங்க, தெரியப்படுத்துறாங்க. மேலும் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் போது 10வது அத்தியாயத்துல 57வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுன் நாஸ் கத் ஜாஅதுக்கும் மௌஇதத்துக்கும் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வஹுதன் வரஹ்மத்துன் லில் முஃமினீன். மக்களே, உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது, உங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அறிவுரை உங்களுக்கு வந்திருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது, உள்ளங்களுக்கு ஷிஃபாவாக இருக்கிறது, மேலும் நேர்வழியாகவும் முஃமின்களுக்கு அது கருணையாகவும் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன் என்பது ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் அதில் மருந்து இருக்கிறது சொல்றாங்க. நம்முடைய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் குர்ஆன் மருந்தாகும் என்று சொல்லி
இமாம் இப்னு கயிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க மேலும் தெரியப்படுத்துறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயத்துல 121வது வசனத்துல சொல்றான் அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்தி உலாயிக யுமினூன பி யாருக்கு அல்லாஹ் இவ்வேதத்தை அருள் கொடுத்தானோ அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவார்கள் குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும் என்ன சொல்றான் இந்த குர்ஆன் அல்லாஹ் கொடுத்திருக்க கூடிய மக்கள் என்ன செய்வாங்க இந்த குர்ஆனை பெற்ற மக்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவார்கள் இவர்கள் தான் இந்த குர்ஆன் மீது ஈமான் கொண்ட மக்கள் குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவதென்றால் என்ன என்று பார்க்கும்போது அதற்கு விளக்கம் சொல்றாங்க குர்ஆனை ஓதுவதென்று சொன்னால் குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவதென்றால் முதலாவது விஷயம் அந்த குர்ஆனை என்ன செய்யறது சரியான முறையில் படிப்பது இரண்டாவது அதை மனனமிடுவது மனப்பாடம் செய்வது மூன்றாவது அதை சரியான முறையில் விளங்கிக் கொள்வது நானாவது அது பற்றி சிந்திப்பது ஐந்தாவது அதன்படி அமல் செய்வது ஆக இந்த ஐந்து காரியங்கள் தான் என்ன குர்ஆனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவதாகும் என்று சொல்லி மார்க் அறிஞர்கள் தெரியப்படுத்துறாங்க சஹாபாக்களை பார்க்கிறோம் அல்லாஹ் அந்த மக்களை சிலாகித்து சொல்றான் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எப்படி அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க முஸ்லிம் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லா இப்னு மசூர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட 10 வசனங்களை கேட்டாங்கன்னா அதை புரிந்து மனனமிட்டு அதன்படி அமல் செய்யாத வரைக்கும் வேறு வசனங்களை கேட்க மாட்டார்கள் இப்படியாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் குர்ஆனை என்ன பண்றோம் ஓதுறோம் என்ன ஓதுறோம் வெறும் ஓதுவது புரியாம விளங்காம அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதாம குர்ஆனை ஓதுறதை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு அமலாக ஆக்கிக்கொண்டோம் அதத்தான் பாருங்க ஃபுதைல் இப்னு இயாஸ் என்ற அந்த அறிஞர் சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆனை எதுக்கு இறக்குறான்னா அதன்படி அமல் செய்யறதுக்கு ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அதை ஓதுவதை மட்டுமே ஒரு அமலாக ஆக்கி கொண்டாங்க அமலை விட்டுட்டு ஓதுறதை என்ன செஞ்சுட்டாங்க அமலாக ஆக்கி கொண்டாங்கன்னு சொல்றாங்க ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே குர்ஆனோடு நம்ம நெருக்கமான தொடர்பு வைக்கணும் குர்ஆனை கொண்டுதான் அந்த குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கக்கூடிய சுன்னாவை கொண்டுதான் நாம் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய முடியும் பரிசுத்தப்படுத்த முடியும் அடுத்து பாருங்க நான்காவது அடிப்படை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்துல்லாஹ வல்யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கதீரன் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் யார் ஒரு உங்கள்ல யார் ஒருவர் மறுமை நாள் மீதும் அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த தூதரிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தெரியப்படுத்துறான் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த விரும்புறாருன்னு சொன்னா அவர் ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யணும் தன்னுடைய வாழ்க்கையில வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அனைத்து விஷயங்களையும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் இபாதத்தா அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலா ஹலால் ஹராம் பேணுதலா குடும்பத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்களா இவை அனைத்திலும் ரசூலுல்லாஹ்வை முழுமையா ஒரு மனிதன் பின்பற்றி நடந்தான்னு சொன்னாத்தான் அவன் தன்னுடைய நஃப்ஸை என்ன செய்ய முடியும் பரிசுத்தப்படுத்த முடியும் ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்துல இது குறித்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க யார் ஒருவர் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதற்கு ரசூல்லா காட்டி தந்த வழிமுறையை தவிர்த்துட்டு சூஃபிசம் என்ற பெயர்ல அல்லது வேற ஏதாவது ஒரு வழிமுறையில போனாங்கன்னு சொன்ன இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தன்னுடைய நோய் என்ன என்றே தெரியாமல் தன்னுடைய நோய்க்கு அவர்களே என்ன செய்யறாங்க சிகிச்சை அளித்துக் கொள்றாங்க தகுந்த மருத்துவர்கிட்ட போகாம அவர்களே சுயமாக என்ன செய்யறாங்க தங்களுடைய நோய்களுக்கு அவங்க நிவாரணம் அளிப்பதற்கு முயற்சிக்கிறாங்க இது மேலும் என்ன செய்யும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு சொல்றாங்க சொல்லிட்டு மேலும் தெரியப்படுத்துறாங்க தூதர்கள் அனைவரும் உள்ளத்தை நாம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் ஒரு மருத்துவராக அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் தூதர்கள் அனுப்பியிருக்கிறான் அந்த தூதர்கள் மனிதர்களை பார்த்து என்ன செய்யறாங்க அவங்கள்ட்ட என்ன நோய் இருக்கிறது என்று தெரியப்படுத்துறாங்க எனவே நாம நம்முடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் அதத்தான் ரசூலா நமக்கு தெரியப்படுத்துறாங்க பாருங்க மன் அமில் ஆமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் சஹி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் யார் ஒரு அமலை செய்து அந்த அமல் இந்த மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னா நம்ம கொண்டு வந்த மார்க்கத்தின்படி இல்லை என்று சொன்னால் அவை நிராகரிக்கப்படும் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சாஸ்வம் சொன்னாங்க ஆகவே ரசூல்லா காட்டி தந்த வழிமுறையை வைத்துத்தான் நாம நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியும் அதை தவிர்த்து விட்டு வேற எதிரி நம்ம என்ன செய்ய முடியாது நம்முடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தவே முடியாது அடுத்து பாருங்க
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஐந்தாவது அடிப்படை என்று சொன்னால், முதல்ல என்ன செய்யணும், பாவங்களை விட்டு விலகணும். நாம நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த விரும்பணும்னு சொன்னா, நல்லவனா மாற விரும்பணும்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன, முதல்ல பாவங்கள்ல இருந்து விலகணும், ரெண்டாவது நன்மைகளை நாம செய்யணும். முதல்ல பாவத்திலிருந்து விலகணும், ரெண்டாவது நன்மைகளை செய்யணும். இதுக்கான ஆதாரங்களை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிரஹும் வதுஸக்கீஹும் பிஹா வஸல்லி அலைஹிம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றான், நபியே, அவங்களுடைய செல்வத்திலிருந்து கடமையான அந்த தர்மத்தை ஜகாத்தை நீங்க என்ன செய்யுங்கள், எடுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அதை கொண்டு அவர்களை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள், மேலும் அதை கொண்டு நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். துத்தஹீரம் என்பது என்ன குறிக்கிறது, பாவங்களை விட்டு விலகுவதை குறிக்கிறது. துசக்கீஹம் என்பது என்ன குறிக்கிறது, நன்மையான காரியங்களை செய்வதை குறித்து குறிக்கிறது என்பது பார்க்கிறோம். ஆகவேதான் கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நபியார்களே, நாம நம்முடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த விரும்பினா நாம செய்யக்கூடிய முதல் காரியம் பாவங்களை விட்டு விலகணும். விலகணுமா, அடுத்த கட்டத்துல நன்மைகளை நாம செய்யணும். இதுக்கான ஆதாரங்களை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திர்மிதியில வருது, இன்னல் அப்த இதா அஹ்த ஹதியாதன் நுக்கிதத் ஃபீ கல்பிஹி நுக்தத்துன் சௌதா. ஒரு அடியான், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யறான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு கருப்பு புள்ளி ஏற்பட்டும். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சான்னு சொன்னா அவருடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டு விடும். ஃபஇதா ஹுவ நஸா வஸ்தஃஃபர தாப சுக்கில கல்பு. ஒருவேளை அந்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து விலகிட்டான்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பை கேட்டு திருந்திட்டான்னு சொன்னா அவனுடைய உள்ளம் என்னாகிவிடும், சுத்தமாகிவிடும். வைன் ஆத ஃபீஹா அதிகமாகி உள்ளம் முழுவதும் கருமையாக ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துருப்பிடித்த உள்ளத்தை போன்று. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கல்லா பல்ரான அலா குலூபிஹிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்தவற்றின் காரணத்தினால், அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் துருபிடித்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படியாக ஆகிவிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்துறாங்க. ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, பாவங்கள்ல இருந்து நம்ம விலகணும். பாவத்தை நாம் செய்து கொண்டே ஒருபோதும் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்ய முடியாது, பரிசுத்தப்படுத்த முடியாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யறான்னா ஒரு கரும்புள்ளி ஏற்படும். அதெல்லாம் அவன் திரும்பி மீண்டும் வந்துட்டான்னு சொன்னா, தௌபா செஞ்சுட்டான்னு சொன்னா, அல்ல என்ன செஞ்சிருவான், அவனுடைய உள்ளத்தை சுத்தமாக்கிடுவான். அப்படி ஒருவேளை அவன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டே போனான்னு சொன்னா, அந்த கரும்புள்ளிகள் அதிகமாகி அவனுடைய உள்ளமே துருபிடித்ததாக ஆகிவிடும், கருமை படிந்ததாக ஆகிவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆகவே யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றாரோ அவர் செய்ய வேண்டியதுதான், பாவங்கள்லிருந்து விலகணும், நன்மைகளை செய்யணும். அடுத்து பாருங்க, ஆறாவது அடிப்படை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஆறாவது அடிப்படை சொன்ன, மனிதன் எந்தெந்த காரியங்கள் பாவத்தில் வந்து அவனை கொண்டு போய் தள்ளுமோ அந்த பாவங்கள் செல்லாமல் ஒரு தடுப்பை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கும் பாவத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திறக்கப்பட்ட அனைத்து கதவுகளையும் வாசல்களையும் மூடிக்கொள்ள வேண்டும். இதுவும் என்ன, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இது குறித்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வரக்கூடிய ஹதீஸ் ஒரு உதாரணத்தின் மூலம் தெரியப்படுத்துறாங்க. எப்படி மனிதர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பாவத்தின் பக்கமே செல்லாமல் விலகி இருக்க வேண்டும் என்பதை இந்த உதாரணத்தின் மூலமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க என்னவென்று, தரபல்லாஹு மஸலன் சிராத் முஸ்தகீமா, அல்ல இந்த நேரான பாதைக்கு என்ன செய்யறான், ஒரு பாலத்தை உதாரணமாக கூறுகிறான். அந்த பாலம் எப்படிப்பட்டது, வாலா ஜம்பத்தி சுராத், அந்த பாலத்திற்கு இரண்டு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, சுவரான் ஃபீஹிமா அப்வாபு முஃபத்தஹா, திறக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறது, ஒரு பாலம் இருக்கிறது, அந்த பாலத்திற்கு இரண்டு பக்கத்திலும் மதில் சுவர்கள் இருக்கிறது, அந்த மதில் சுவர்கள்ல திறக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறது, மேலும் அபுவாபி சுத்தூரன் முரஹாத், அந்த வாசல்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒன்னு கதவு திறக்கப்பட்டிருக்கு, ரெண்டாவது திரையிடப்பட்டிருக்கு, தொங்கவிடப்பட்ட திரைகள் இருக்கிறது,
என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வஅலா பாபி சூராத் தாரின் யகுல் யா அய்யுன் நாஸ் உத்குலு சூராத் ஜமீஆ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த பாலத்தின் ஆரம்பத்தில் ஒரு அழைப்பாளர் இருப்பார் ஒரு தாயி இருப்பார் அவர் சொல்வார் மக்களே நீங்கள் அனைவரும் நேரான பாதையில் செல்லுங்கள் எந்த பக்கமும் கோணலா நீங்க போகாதீங்க வலது இடதுபுறம் திறந்திருக்கக்கூடிய இந்த வாசல் பக்கம் செல்லாதீர்கள் நேராக செல்லுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பாளர் சொல்லுவார் பிறகு அந்த பாலத்தின் மேல் இன்னொரு அழைப்பாளர் இருப்பார் அவர் எப்பெல்லாம் மக்கள் அந்த நேரான பாதையிலிருந்து விலகி வலது பக்கமோ இடது பக்கமோ திறந்திருக்கக்கூடிய அந்த வாசலை எட்டி பார்க்குவதற்காக சென்றாங்கன்னு சொன்ன அவங்க சொல்லுவாங்க வைஹக் உனக்கு கேடு உண்டாகட்டும் லா தஃப்தஹ் அதனை திறந்து பார்க்காதே இன்னக்க இன் தஃப்தஹு தலிஜுஹு நீ அதை திறந்து பார்த்தால் அதில் நீ நுழைந்து விடுவாய் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க அஸ்ஸிராத் அந்த பாலம் இருக்கிறதே அதுதான் அல் இஸ்லாம் அந்த இரண்டு பக்கம் மதில் சுவர்கள் இருக்கிறதே அதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும் அந்த திறக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறதே அவைதான் அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்கள் மேலும் ஒரு தாயி ஒரு அழைப்பாளர் அந்த பாலத்தின் ஆரம்பத்திலிருந்து உங்களை நேரான வழியில் போக வேண்டும் என்று சொன்னாரே அதுதான் என்ன அல்லாஹ்வுடைய வேதமாகும் மேலும் அந்த பாலத்திற்கு மேலே இன்னொரு அழைப்பாளர் இன்னொரு தாயி உங்களிடத்தில் சொன்னாரே அவர் யார் என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய ஒருவர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை தெரியப்படுத்துறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மதியும் வருதுன்றதை பார்க்கிறோம் ஆகவே இன்னைக்கு அல்லாஹ்வுடையார்களே இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உதாரணத்தை நமக்கு தெரியப்படுத்துறாங்க நேரான பாதைக்கு ஒரு பாலத்தை உதாரணமா சொல்லிட்டு அதற்கு இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் நேருக்கிற மதில் சுவர்கள் இருக்கிறது அந்த மதில் சுவர்கள் திறக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறது ஒரு மனிதன் எட்டி பார்த்தா அதுல இலகுவா விழுந்துருவான் எனவே நேரான பாதையில போங்க இடது பக்கமும் போகாதீங்க வலது பக்கமும் போகாதீங்க என்று சொல்ல என்ன செய்யறாங்க தடுக்கிறாங்க அப்ப எத்தாம விளங்குறோம் இஸ்லாமிய மார்க்கத்துல நம்ம நேரான பாதையில இருக்கிறோம்னு சொன்ன நாம் மார்க்கத்தின்படி சரியான பாதையில பயணிக்கணும் பாவத்தை நோக்கி நம்ம போகணும்னு சொன்னா அல்லது பாவம் தூரமா இருக்குது அது என்னதான் இருக்குதுன்னு பார்க்க நம்ம போறோம்னா அது நம்ம எங்க கொண்டு போய் தள்ளும் அந்த பாவத்துல கொண்டு போய் தள்ளும் அதனாலதான் பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல சொல்றான் குல் லில் முஃமினீன யகுஃது மின் அப்ஸாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்தாலஹும் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான் முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் இதுதான் அவர்கள் பயபக்தியுடன் அதாவது பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக தகுதியானது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்போ அல்லாஹ் என்ன கட்டளையிடுறா நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள் உங்களுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான் அபு ஹய்யான் உந்துலிசி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றாங்க இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா மர்ம உறுப்பை பாதுகாப்பது பாதுகாருங்கள் என்று சொல்வதற்கு முன்பு பார்வையை தாழ்த்துங்கள் ஏன் என்று சொல்றான் ஏன் முதல்ல அதை சொன்னா பார்வையை தாழ்த்துங்கன்றது ஏன் முதல்ல சொன்னா என்று பாத்தீங்கன்னு சொன்னா தெரியப்படுத்துறாங்க பார்வை தான் விபச்சாரத்திற்கான ஒரு வாசலாக இருக்கிறது இதுதான் இதை அனுமதிச்ச அதுல மனுஷன் போய் விழுவான் அதனாலதான் அல்ல ஆரம்பத்தை என்ன செய்யறான் தடுக்கிறான் என்று சொல்லி என்ன செய்யறாங்க தெரியப்படுத்துறாங்க மேலும் பாருங்க இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க மனிதர்களிடத்துல அதிகமான பாவங்களை ஷைத்தான் எதன் மூலமா கொண்டு வர்றான்னு சொன்ன ஃபுதுலுல் கலாம் அதாவது அவசியமற்ற பேச்சுகள் வன்னதர் பிறரை அவசிய பார்க்கறது அந்நிய பெண்களை அந்நிய ஆண்களை பார்க்கறது இது மாதிரி அவசியம் இல்லாத பார்வைகளும் தேவையற்ற பேச்சுகளும் தான் இதை கொண்டுதான் ஷைத்தான் என்ன செய்யற அதிகமான மக்களை வழிகெடுக்கிறான் மேலும் சொல்றாங்க பாருங்க மேலும் சொல்றாங்க பாருங்க அந்த அறிஞர் இந்த ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அதிகமா பேசுறதும் வீண் பேச்சுகள்ல ஈடுபடுறதும் பிறரை பார்க்கறதும் இது ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னு சொன்னா இந்த இரண்டு உடல் உறுப்புகளும் நீங்க எவ்வளவுதான் நீங்க இதுல சேர்ந்தாலும் கலைப்படையவே அடையாது பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வீணான பேச்சுகளை சில ஆபாசமான விஷயங்கள் அருவறுக்கத்தக்க விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதுல என்ன செய்யாது இந்த இரண்டு உடல் உறுப்புகளும் ஒருபோதும் சோர்வையே அடையாது எனவே இந்த இரண்டு உறுப்புகளை கொண்டு தான் ஷைத்தான் வழிகெடுக்கலாம் எனவே கவனமா இருங்க என்ன செய்யறாங்க தெரியப்படுத்துறாங்க ஆகவே நாம நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறோம் சொன்ன பாவங்களின் பக்கமே செல்லாமல் நமக்கும் பாவத்திற்கும் மத்தியில அனைத்து வாசல்களையும் நாம் அடைக்க வேண்டும் அடுத்து பாருங்க ஏழாவது அடிப்படை நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஏழாவது அடிப்படை சொன்னா விக்ருல் மௌத் மரணத்தை அதிகமாக நம்ம நினைவு கூறணும் அல்லாஹ்வை சந்திக்க போறோம் மரணிக்க போறோம் என்று என்ன செய்யணும் அதிகமா நினைக்கணும் அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல சொல்றான் 59வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல யா அய்யுவல்லதீன ஆமனத்துக்குல்லாஹ வல் தன்ஸுர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத் ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள்
நாளை மறுமை நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், என்ன முற்படுத்தி வைத்திருக்கின்றது, நீங்கள் என்ன செய்து விடுங்க, ஒவ்வொரு நப்சும் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை தெரியப்படுத்துறோம். மேலும் பாருங்க, இப்னு மாஜா வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அக்திரோ விக்ரஹாதி மில்லஸாத், நீங்கள் உங்களுடைய ஆசைகளை முடிக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக நினைவுபடுத்துங்கள், நினைவூட்டுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மௌத் என்பது யாருக்கு எப்போ எங்க எப்படி வரும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அந்த மரணம் வருவதற்கு முன்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, சயீத் இப்னு ஜுபைர் என்ற அறிஞர் சொல்றாங்க, லவ் ஃபாரக திக்ருல் மௌத் ஃபீ கல்பி ஹஷீது அன் யஃப்ஸுத அலையா கல்பி, சொல்வாங்க என்னுடைய உள்ளத்தில என்னுடைய நஃப்ஸில மரணத்தை பற்றிய அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால் எனக்கு பயம் வந்துடும். ஏன், எப்ப என் உள்ளத்துல மரணத்தை பற்றிய ஒரு எண்ணம் இல்லையோ அப்போதே என்னுடைய உள்ளம் கெட்டு விட்டது என்று நான் பயந்து கொள்வேன் சொல்வாங்க. ஆக மரணத்தை பற்றிய அந்த சிந்தனையே நம்ம உள்ளத்துல எப்போதுமே நாம் வைத்துக் கொண்டிருக்கணும். பாருங்க, இப்ராஹிம் தைமி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றாங்க என்னவென்று, நான் என்னுடைய நஃப்ஸு கிட்ட கேட்டேன், ஆன்மாவே கொஞ்சம் நினைச்சுப்பாரு, சொர்க்கத்துக்கு போனா எப்படி இருக்கலாம், சந்தோஷமா அந்த கனிகளை சாப்பிட்டு கொண்டு சுகபோகமா வாழலாம். சரி, அடுத்து நரகத்தின் நுழைவதை பற்றி நீ சிந்தித்துப்பார். ஒரு மனிதன் நரகத்தில் நுழைஞ்சான்னு சொன்ன அங்க இருக்கக்கூடிய அந்த கடினமான நிலை, அந்த ஒரு துன்பமான நிலையை நினைச்சுப்பார் என்று சொல்லிவிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய நஃப்ஸ் சொல்லிச்சு என்னன்னு சொல்லி, நான் மீண்டும் சென்று நல்ல அமல்களை செய்வோம் என்று என்னுடைய நஃப்ஸ் சொல்லிச்சு. அப்ப நான் என்னுடைய நஃப்ஸ் இடத்துல சொன்னேன், இன்னும் உனக்கு அவகாசம் இருக்கிறது, மரணம் வரவில்லை, அதற்கு முன்பே நீ உன்னை திருத்திக் கொள் என்று சொல்லி என்ன செய்த நான் சொன்னேன் என்பது தெரியப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, எட்டாவது அடிப்படை, நம்முடைய நஃப்ஸ நாம சுத்தப்படுத்தணும்னு சொன்னா இதுல மிக முக்கியமா கவனமா இருக்கணும், குறிப்பாக வாலிபர்கள் இளைஞர்கள். என்னன்னு சொன்னாய், நல்ல மக்களே தோழர்களாக தேர்ந்தெடுக்கணும். நம்முடைய நஃப்ஸ நம்ம சுத்தப்படுத்தணும்னு சொன்ன நல்ல மக்களே நம்ம என்ன செய்யணும், அவங்களோட தோழமை கொள்ளணும், அவர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்ளணும். இது எல்லாத்துக்குமே, ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயதான எல்லாத்துக்கும் இதுதான், அவர்கள் நண்பர்களாக யார் ஆக்கி கொள்ள வேண்டும், நல்ல மக்களை ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஆக்குனாதான் நாம சரியான பாதையில போக முடியும், அப்போதுதான் நம்முடைய நஃப்ஸை நாம் சுத்தப்படுத்த முடியும். இதுக்கான ஆதாரம் பாருங்க, 18வது அத்தியாயத்திலே 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுன ரப்பஹும் பில் கதவாத் வல் அஷிய யுரீதுன வஜஹ வல தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத் அல் ஹயாத் அத்-துன்யா வல துதி மன் அஃபல்னா கல்பஹ அன் திக்ரினா வத்தப ஹவா வகான அம்ருஹு ஃபுர்தா. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், நபியே, எவர்கள் தங்களுடைய ரப்பை காலையிலும் மாலையிலும் அவருடைய முகத்தை திருப்திக்காக வேண்டி நாடி யார் அவர்கள் அழைக்கின்றார்களோ வணங்குகின்றார்களோ அவர்களோடு நீங்கள் இருங்கள். மேலும் உலக அலங்காரத்தை நாடி அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். மேலும் எவருடைய உள்ள எம்முடைய நினைவு கூடுவதை விட்டு நாம் யாரை திருப்பி விட்டோமோ அப்படி அவர்கள் பின்பற்றோம், நீங்க என்ன செய்யாதீங்க, கீழ்படியாதீர்கள். அவர்கள் தன்னுடைய மனோவீச்சியை பின்பற்றக்கூடிய மக்கள், அவருடைய காரியங்கள் வரம்பு மீறியதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல. இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்கள் யாரோடு இருக்கணும், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்குறாங்களே, அல்லாஹ்வுடைய அந்த இதுல இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களே, அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். இமாம் சாதி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனத்துல அல்லாஹ் கட்டளையாகிறான். என்ன கட்டளை, ஒரு முஸ்லிம் யார நண்பரா தேர்ந்தெடுக்கணும், யாரோடு இருக்கணும் என்பதை அல்லாஹ் கட்டளையாக கூறுகிறான். எனவே ஏழ்மையில் இருந்தாலும் ஒரு மனிதன் மார்க்கத்தோடு தொடர்புடையவனாக இருந்தான் சொன்ன அவனைத்தான் நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. மேலும் பாருங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க, அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ், அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருப்பான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே நீங்கள் யாரை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன், ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருப்பான். நண்பன் சரியா இருந்தா அவனும் சரியா இருப்பான், நண்பன் தீயவனா இருந்தா அவன் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் இவங்கிட்டே வரும். அதனாலதான் நீங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சாஹிப் சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனை வைத்துதான் அடையாளம் காணப்படுகிறான். ஏன், ஒரு மனிதன் இன்னொருத்தர நண்பனை ஆக்குறான்னா இவன் வந்து அதிசயத்தக்க அல்லது இவன் ஆச்சரியப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அவன்கிட்ட இருக்கும்,
அப்பவே ஒரு கெட்டவனை போய் ஒருத்தன் நண்பனாக்குறானே அப்ப அவனுக்கு தான் பிடிச்சிருக்குது. நல்லவனை போய் ஒருத்தன் நண்பனாக்குறானே நல்ல விஷயங்கள் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு என்ன செய்யறாங்க தெரியப்படுத்துறாங்க. மேலும் பாருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறாங்க புகாரியில மஸலுல் ஜலீஸ் ஸாலிஹ் வஸ்ஸூ கஹாமில் மிஸ்கி வநாஃபிகில் கீர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நல்ல ஒரு நண்பனுக்கும் ஒரு தீய நண்பனை ஆக்கி கொள்றமே அதுக்கான உதாரணம் என்ன? கஸ்தூரி இருக்கிறது இத்தர், அதை விற்கக்கூடியவனுக்கும் அதே மாதிரி உலையில் ஊதுகின்றானே அவனுக்கும் ஒரு ஓமையாகும் சொல்றாங்க. எப்படி? யார் ஒரு மனிதன் நல்லவரை நண்பனாக ஆக்கி கொள்றானோ அவனுடைய உதாரணம் யாருக்கு ஒப்பானது? கஸ்தூரியை சுமக்கின்றானே அவனுக்கு ஒப்பானது. ஒண்ணு என்ன, நீங்க அவன்கிட்ட அந்த சென்டை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அவன் என்ன செய்வான், உங்களுக்கு அதை கிஃப்டா கொடுப்பான். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அவன்கிட்ட நிக்கும் போது அவன் இருக்கக்கூடிய நறுமணம் உங்களையும் வந்து அடையும். அதே நேரத்தில் நீங்க ஒரு தீயவனை நண்பன் ஆக்கிக்கிட்டீங்கன்னு சொன்ன அதுக்கான உதாரணம் என்ன? இந்த இரும்பை அடிப்பதற்காக உலை ஊதுறாங்களே அவங்களுக்கு ஒப்பானது. அங்க போய் நின்றீங்கன்னா அதுல இருந்து தெரிக்கக்கூடிய நெருப்புகள் உங்களுடைய ஆடையை கரித்து விடும். அப்படி இல்லை என்று சொன்னால் அங்கு நீங்க நின்றீங்கன்னா அது இங்க இருக்கக்கிட்ட என்ன செய்யும், ஒரு கடுமையான துர்நாற்றம் வீசும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சாம் தெரியப்படுத்துறாங்க. ஆக நிமிக்க அண்ணாவுடையார்களே, நம்முடைய நஃப்ஸை நம்ம பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்ன நல்ல நண்பர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். தீயவரை நண்பராக வைத்துக் கொண்டு ஒருபோது நஃப்ஸை நம்ம சுத்தப்படுத்த முடியாது. அடுத்து ஒன்பதாவது அடிப்படை, நாம நம்முடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்ன நாம் என்ன செய்யணும்? அடுத்து ஒரு அடிப்படையை சொல்றாங்க, நாம் எப்போதுமே நம்முடைய உள்ளம் விஷயத்துல நம்முடைய விஷயத்துல நாம் ஏமாந்து விடக்கூடாது. மமதை பெருமை வந்துடக்கூடாது. என்ன பெருமை? நம்ம ரொம்ப நல்ல அமல் செய்யறோம், ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், எவ்வளோ பேர் பாவங்களை பண்றாங்க, நம்ம நல்லவங்களா இருக்கிறோம்ன்ற மாதிரி நம்ம நாமளே என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 53வது அத்தியாயத்திலே 32வது வசனத்துல ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வஅலமு பிமன் தகா, நீங்க உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீங்க, உங்கள பயபக்தி உடையவர் யார் என்பதை அல்லாஹ் நன்கு அறிவான். எனவே சைத்தான் இப்படி சில பேர் வழிகெடுக்கலாம், நம்ம ரொம்ப நல்லவங்க, நாம் ஏதோ தொழுதுக்கிறோம், எவ்வளோ பேர் நமக்கு மாற்றமா இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் மார்க்கத்துக்கு முரணம் நடக்கிறாங்க, நம்ம சரியா இருக்கிறோம்ன்ற மாதிரிலாம் நாம ஒருபோது என்ன இருக்கக்கூடாது, மம்மை தேதியிலும் அல்லது ஒரு கவனமற்ற நிலையிலும் நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா பாருங்க நபிகள் நாயகம் சாஸ்திரம் இடத்துல அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரொம்ப சொற்பமான ஹதீஸ்கள் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த உம்மத்திலேயே மனிதர் நபிமார்களுக்கு அப்புறம் இந்த உம்மத்திலேயே சிறந்தவங்க, அவங்க கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அத்தியாயத்தில் ஓதுவதற்கு ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த துவாவை கற்றுத்தராங்க, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة عندك وارحمني انك انت الغفور الرحيم. இந்த துவாவை நீங்க ஓதுங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க, எனக்கு நானே அதிகப்படியான அநீதியை செய்து கொண்டேன், அல்லாஹ் பாவங்களை உன்னை தவிர மன்னிக்கக்கூடிய யாருமே இல்லை, எனவே என்னுடைய பாவத்தை மன்னித்துடு, உன்னிடத்திலேயே மஃபிரத் மன்னிப்பு இருக்கிறது, என் மீது நீ அருள் புரி, நிச்சயமாக நீ மன்னிப்பவன் அருள் புரிபவன் என்ற துவாவை நீங்க ஓதுங்க. பாருங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சொர்க்கத்திற்கு செல்வார் என்று நன்மாரையும் கூறப்பட்ட ஒருத்தவங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இந்த துவாவை ஓதுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. மேலும் பார்க்கிறோம் அப்துல்லா பின் அபி முலைக்கா என்று சொல்லக்கூடிய தாபியை சொல்றாங்க, நான் 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை சந்திச்சேன், அவர்கள் அனைவருமே தன்னுடைய உள்ளத்தில் எங்கே நிஃபாக் இருக்கிறது என்று பயந்தார் என்று சொல்லி சொல்றாங்க. சஹாபாக்கள் 30க்கும் மேற்பட்ட மக்களை சந்திச்சேன், அவங்க உள்ளத்தில் எங்கே நிஃபாக் இருக்கிறதோ நயவஞ்சகத்திலும் இருக்கிறதோ என்று பயந்தார்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி பயம்லாம் இருக்குதா? நம்மளாம் எப்படி நினைக்கிறோம், தொழுதுட்டேன் கொஞ்சம் பேருந்து வந்துட்டேன் நம்மளாம் சொர்க்கவாசின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். சைத்தான் இப்படியாக நம்மளை வழிகெடுத்து என்ன செய்வான், நம்முடைய உள்ளத்தை அவன் கெடுத்துடுவான், கலங்கப்படுத்திடுவான். பாருங்க ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, முஃமின் இருக்கிறானே அவனிடத்துல ஜமா இஹ்சான வ ஷஃபக்கத்தன், அவன் கிட்ட நன்மைகளும் பயமும் சேர்ந்து இருக்கும். முனாஃபிக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிட்ட பாதுகாப்பும் தீமைகளும் தான் சேர்ந்து இருக்கும். முஃமின் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, நல்லதை செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம செய்யறது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, இதுல ஏதாவது குறைகள் இருக்கிறதா, நம்ம இதை நம்ம செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானா, நம்முடைய நிலை என்னவாகும் என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். முனாஃபிக் எப்படி எந்த பயமும் இல்லாம பாதுகாப்பா இருப்பான். இன்னைக்கு நம்மள கிட்டத்தட்ட நிறைய பேருடைய அமல் எப்படி இருக்கு, இப்படித்தான் இருக்கிறது. ஆகவே கண்ணிமிக்கு அல்லாஹ்வுடையார்களே, ஒருபோதும் சைத்தான் இருக்கிற என்ன செய்யக்கூடாது, இலக்காயிடக்கூடாது. அடுத்து கடைசி 10வது அடிப்படை என்ன சொன்ன, நாம் நம்முடைய நஃப்ஸை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்
ஒவ்வொரு மனிதனுடைய நஃப்ஸ படைச்சிருக்கானே அந்த நஃப்ஸ் மூன்று தன்மைகள் உடையதா இருக்குது. முதல் தன்மை என்ன? அன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதியான உள்ளம். அமைதியான உள்ளம்னா என்ன? ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நஃப்ஸ். இந்த நஃப்ஸ பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஐயத்து அன்-நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜி இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், அமைதியான ஆன்மாவே, நீ உடைய ரப்பின் பக்கம் பொருந்தியவனாகவும் திருப்தி கொண்டவனாகவும் திரும்பி விடு. மேலும் என்னுடைய அடியார்களோடு நீ சொர்க்கத்தில் பிரவேசித்து விடு. மேலும் என்னுடைய அடியார்களோடு நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இந்த வசனத்துல தெரியப்படுத்துறான். ஆக ஒவ்வொரு மனிதன் இருக்கக்கூடிய நஃப்ஸ்ல ஒரு நஃப்ஸ் என்ன? நல்ல ஆன்மா, நிம்மதியான ஆன்மா. இதோ ஒரு மனிதன் இருந்ததுன்னு சொன்ன அது என்ன செய்யும்? அந்த நஃப்ஸே அவனை நன்மையின் பக்கம் கொண்டு போகும், பாவத்திலிருந்து அவனை விலக்கி வைக்கும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஒரு நஃப்ஸ், அது என்ன? அந் நஃப்ஸுல் லவ்வாமா, நிந்திக்கக்கூடிய நஃப்ஸ். நிந்திக்கக்கூடிய நஃப்ஸ்னா என்ன? மனிதன் அடிப்படையில சில பாவங்களை செய்யும் போது இப்படி ஒரு பாவத்தை நம்ம செஞ்சுட்டோமே, இப்படி ஒரு பாவத்தில் ஈடுபட்டுமே என்று நம்மை நாம என்ன செய்வோம்? நொந்து கொள்வோம், நிந்திப்போம். அது மாதிரி ஒரு நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் இருந்தா கூட ரொம்ப தேவையில்லை. ஏன்? அவன் மறுபடியும் நன்மையின் பக்கம் வந்துடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வலா உஹ்சிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, நிந்திக்கக்கூடிய நஃப்ஸின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சத்தியம் பண்றான். அடுத்து பாருங்க, நஃப்ஸ்ல மூணாவது ஒரு நஃப்ஸ் இருக்கு, அது என்ன? அந்நஃப்ஸுல் அம்மாரத்து பிஸ்ஸு, அதாவது தீய நஃப்ஸ், கெட்ட நஃப்ஸ். பாவங்களையும் அதே மாதிரி தவறான விஷயங்களையும் நைத்து அதை மோகம் கொண்டு அதை விரும்பக்கூடிய நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் தான் ரொம்ப டேஞ்சர். இது இருந்ததுன்னு சொன்ன மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. இந்த நஃப்ஸ குறித்து தான் அல்லாஹ் குர்ஆன்ல மனிதனை பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். ஆகவே ஒவ்வொரு மனிதன் இந்த மூன்று நிலைகள் இருக்குது. இது யாரோ தனித்தனியான கிடையாது, ஒரே மனிதன் இந்த மூன்று நிலைகளும் இருக்கிறது. எனவே நாம நம்முடைய நஃப்ஸை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாவங்கள்ல இருந்து நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் அதில் ஈடுபடக்கூடியவங்களாகவும் அதில ஈடுபட்டு சந்தோஷத்தை பெறக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது, அதிலிருந்து விலகி இருக்கணும். ஆகவே நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு பத்து அடிப்படைகளை நம்ம சொன்னோம். அந்த பத்து அடிப்படைகள்ல நாம ஈடுபட்டு நம்முடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. குலி ஹாதா வலக்கும் அலி சாயில் முஸ்லிமீன் வ அஸ்தஃகஃபிருல்லாஹி வலக்கும் அலி சாயில் முஸ்லிமீன் வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.